ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கேன் உங்களுக்கு நான் ரஞ்சினி. இப்போ சம்மர் சீசன்றனால இங்கே வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஸ்வெட் ப்ரூஃப் சம்மர் மேக்கப் பண்ணலான்னு யோசித்து வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேக்கப் வந்து நீங்கள் எவ்வளோ வெயிலில் வெளியில் போனாலும் வந்து கலையாமல் நீட்டாக இன் பிளேஸ் இருக்கிறதுக்கான மேக்கப் தான் இது. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து ஃபேஸ்க்கு வந்து எப்போவும் மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் போட்டு ப்ரெப் பண்ணுவோம். ஆனால் இப்போது சம்மர் சீசன்றனால அது பத்தாது கண்டிப்பாக. நம்ம வந்து ஏதாவது சன் ப்ரொடெக்ஷன் நம்ம பண்ணியே ஆகணும். யூவிஏ அண்ட் யூவிபி ப்ரொடெக்ஷன் இருக்குது. லாரிஷ் பர்சேன்ற ஒரு சன்ஸ்கிரீன் எடுத்திருக்கேன். அதில் எஸ்பிஎஃப் ஃபேக்டர் வந்து 60 இருக்குது. ஸோ திஸ் ஷுட் பி மோர் தென் இனஃப். நம்ம அதனால் ஏதோ உங்ககிட்ட அவைலபிளாக இருக்க ஏதோ ஒரு சன்ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக சன்ஸ்கிரீன் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுலேயே உங்களுக்கு நீங்கள் வாங்குற சன்ஸ்கிரீன்லேயே போட்டிருப்போம் எவ்வளோ நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து ரீஅப்ளை பண்ணணும். நீங்கள் சன்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் இந்த சன்ஸ்கிரீன் லைக் யூஸ்வலாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஸ்விம்மிங்கோ இல்லை வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகிற மாதிரி இருந்தால் 80 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ ஒன்ஸ் மேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து க்ரீம் இந்த மாதிரி க்ரீமில் இருக்க சன்ஸ்கிரீனை வந்து ரீஅப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி கேசஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ப்ரேயில் இருக்கும் சன்ஸ்கிரீன். ஸோ நீங்கள் அதை வாங்கி 80 மினிட்ஸ் ஒன்ஸ் ரொம்ப சன்லேயே இருக்க மாதிரி இருந்தால் 80 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் ஸ்ப்ரேயில் இருக்க சன்ஸ்கிரீன் பற்றியும் நான் வந்து அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ போடுறப்ப கழுத்துக்கு போட மறந்துடாதீங்க. கழுத்து கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கழுத்துலேயும் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு வந்து பர்சனலி இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஒரு ஃபேவரேட் சன்ஸ்கிரீன். என்னென்னா அப்ளை பண்ணோடனே ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும். அந்த ஆயில் யூஸ்வலாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணால் ஒரு ஆயிலியாக ஒரு ஃபீல் இருக்கும், அது இருக்காது. அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் என்னென்னா ஒயிட் காஸ்ட் இருக்கும். எப்போவுமே சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறப்போ ஒரு மாதிரி ஒயிட்டாக ஒரு காஸ்ட் ஒரு ஒன்று க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி எந்த ஒயிட் காஸ்ட்டும் இல்லாமல் ஆயில் ஃப்ரீயாக இருக்குது சன்ஸ்கிரீன். ப்ளஸ் வந்து ஹெவியான சன் எக்ஸ்போஷர் இருக்க பிளேஸில் கூட நான் இதை அப்ளை பண்ணேன். ரொம்பலாம் பெருசாக டான் ஆகவே இல்லை. ஸோ நான் அதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா இது ட்ரக் ஸ்டோர்லேயே கிடைக்கும். டார்கெட்டில் தான் நான் இதை வாங்கினேன். ஸோ ஈஸிலி அவைலபிள் தான். அமேசானில் கூட நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ வந்து சீரம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அடுத்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் அது மேலே லேயர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உடனே பண்ணாதீங்க. ஸ்கின் அப்சார்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. லைக் ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வேறு எதாக இருந்தாலும் நீங்கள் லேயர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸ் ப்ரோ பொமேட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ப்ரஷ் நம்பர் அதே ஏபிஹெச்சோட ப்ரஷ் நம்பர் 14 நான் அப்ளை பண்ண போறேன். ஐப்ரோஸோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் எண்டுக்கு கொண்டு போங்க. சின்ன சின்ன ஸ்ட்ரீக்ஸாக எந்தெந்த ஏரியாலாம் கேப் இருக்கோ அந்த ஏரியாலாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸ்பூலி வச்சு ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. நார்ஸ் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம வெயிலில் போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியான மேக்கப் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து எவ்வளோ லைட்டான ஒரு மேக்கப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஷீர் ஃபவுண்டேஷன். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் எடுத்து ஃபேஸோட சென்டர் ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுறப்போ ஐப்ரோஸோட பார்டரையும் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாமல் ரொம்ப தின் லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ணியிருக்கேன்.
இப்போ டேம் ஸ்பஞ்ச் வச்சு அதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஃபவுண்டேஷனை. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். டூ ஃபேஸ் பாண்ட் திஸ் வே கன்சீலர் எடுத்திருக்கேன். இது என்ன ஷேட்லன்னா சாண்டில், சாண்டுன்ற ஒரு ஷேடில் எடுத்திருக்கேன். நிறையா கன்சீலர் அப்ளை பண்ணலை, ரொம்ப மினிமமாக வச்சுக்கிறேன். இன்னர் கார்னரில் ஃபோக்கஸ் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுக்காகன்னா இன்னர் கார்னரில் தான் எனக்கு வந்து டார்க்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னுமே கூட ஃபவுண்டேஷன் கூட அப்ளை பண்ணாமல் கூட நம்ம வந்து வெளியில் போகிறப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாமல் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கணும், நீட்டாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா உங்கள் ஷேட்லேயே கன்சீலர் மட்டும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு எங்கெல்லாம் டார்க்காக நீங்கள் லைக் பிக்மெண்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே ரொம்ப இதே மாதிரி ரொம்ப மினிமலாக அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. காம்பேக்கோ இல்லை வந்து பேக்டாக இருக்க இந்த லைக் பவுடர் ஃபவுண்டேஷனோ வாங்காதீங்க. ரெண்டுமே ஒன்று தான், லைக் காம்பேக்னாலும் பவுடர் ஃபவுண்டேஷனாலும் ஒன்று தான். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் எல்லாம் போகிறதுக்கான பர்பஸ் சால்வ் ஆகாது. ஸோ அது மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என் அகெயின் அது வந்து கேக்கியாக தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் கன்சீலர், உங்கள் ஷேடில் கன்சீலர் வாங்கிட்டு எங்கெல்லாம் பிக்மெண்டடாக உங்களுக்கு தோணுதோ அங்கெல்லாம் லைட்டாக ரொம்ப மினிமலாக அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக பிக்மெண்டடாக இருக்க ஏரியானா அரவுண்ட் த மவுத், அப்புறம் வந்து அண்டர் ஏரியா, இது ரெண்டும் தான் நமக்கு யூஸ்வலாக கொஞ்சம் பிக்மெண்டடாக தெரியும். ஸ்வெட் ப்ரூஃப் சம்மர் அப்படின்றதுனால நம்ம இன்றைக்கி எல்லாத்தையும் ரொம்ப மினிமலாக வச்சுக்க போகிறோம். பவுடரையும் ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெவியாக அப்ளை பண்ணுவேனா. அதே சமயம் பவுடர் அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கன்சீலர், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ஏரியா, ட்ரை ஐஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்குது, எனக்கு ஃபைன் லைன்ஸில் போய் செட்டில் ஆகவே இல்லை. கேமராவில் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில, பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. யூஸ்வலாக கன்சீலர் அப்ளை பண்ணோடனே எனக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் ஆஃப் த லைக் ஏன்னா ட்ரை ஆகும், ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் எனக்கு அந்த மாதிரி எனக்கு மேக்கப் போட்டிருக்க ஒரு ஃபீலே இல்லை. மேக்கப் மட்டும் பத்தாது, சம்மர்ன்றதுனால மேக் ஷுர் அட்லீஸ்ட் ஒரு 2-3 லிட்டர்ஸ் வாட்டர் குடிச்சிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐஷேடோ அப்ளை பண்ணிக்க போகிறோம். எனக்கு வந்து பாபி ப்ரௌன்லேருந்து சிங்கிள் ஷேடோ எடுத்திருக்கேன். இது என்ன ஷேட் அப்படின்னா லிக்விட் மெர்க்குரின்ற ஷேடு. ஸோ இது நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஷேடு ப்ரஷ் எடுத்து டைரெக்டாக இந்த ஐஷேடோவை என்னோடய லிப்ஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ஷேடு ப்ரஷ் தான் வச்சு அப்ளை பண்ணுங்கிறதுலாம் கிடையாது, உங்களுக்கு கையில் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா கையிலேயே கூட அப்ளை பண்ணுங்க, உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி. நான் ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணி அடுத்து இப்போ என்ன பண்ணுறோன்னா லோவர் லாஷ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். லோவர் லாஷ்லேயே ஃபில் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம வந்து இப்போ ப்ரோபோனையும் இன்ன கார்னரையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இன்னும் கார்னரையும் ஹைலைட் பண்ணிட்டோம். அடுத்து ஐலைனர் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பெனிஃபிட் ரோலர் லைனர் ஐலைனர் எடுத்திருக்கேன். இப்போது ஐலைனர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து லோவர் லாஷ் லைன் ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்வெட் ஆகிறதுனால க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லோவர் லாஷ் லைனில் பிளாக் ஷேடோ வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். க்ரீஸிங் ப்ராப்ளம் இருக்க எல்லோரும் சீசன் மாட்டில் எப்போ வந்தாலும் நீங்கள் பிளாக் ஷேடோ ஃபில் பண்ணிட்டீங்கன்னா க்ரீஸ் ஆகாமல் ரொம்ப நேரம் இருக்கும். அடுத்து நான் மஸ்காராக்கு பெனிஃபிட் பேட் கேர்ள் பேங்க் மஸ்காரா எடுத்திருக்கேன். வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. இன்னைக்கு நான் வந்து ஹைலைட்டருக்கு கேர்ள் ஆக்டிக் ஹைலைட்டர் பேலட் எடுத்திருக்கேன். இதில் நான் இன்னைக்கு வந்து ஸ்கின்ன்ற ஷேட் பிக் பண்ணியிருக்கேன். வெயிலன்றதுனால அஃப்கோர்ஸ் ஹைலைட்டர் போட்டிங்கன்னா ஒரு நல்ல க்ளோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹைலைட்டர் அப்ளை பண்ணுங்க. அடுத்து ப்ளஷ்க்கு நான் இன்னைக்கு வந்து ஸ்டில்லா ப்ளஷ் எடுத்திருக்கேன், லிக்விட் ப்ளஷ். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதில் இது அப்ளை பண்ணணும், ஏன்னா அது ரொம்ப பிக்மெண்டட். பவுடர் ஃபார்முலா வந்து இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணதுனால நான் இன்னைக்கு எல்லாமே இதை வந்து எல்லாமே வந்து லிக்விட் ஃபார்முலாவும் க்ரீம் ஃபார்முலாவும் எடுத்திருக்கேன். ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். சாரி, ஹுடா பியூட்டியிலேருந்து ட்ராஃபி வைஃப் அப்படின்ற ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே நான் வந்து டூ ஃபேஸில் மெல்டட் மேட் அப்படிங்கிற லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக். இந்த ஷேடு என்ன ஷேட்னா குவீன் பி. நான் இன்றைக்கி லேஷஸ் எல்லாம் எதுவும் அப்ளை பண்ணலை. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு ஃபைனல் லுக். நம்ம அதை வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மெலானி லூயி ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு ஃபைனல் லுக்.
உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லா வெளியில் நீங்கள் எவ்வளோ வெயிலுக்கு போனீங்கனாலும் எவ்வளோ ஸ்வெட்டானாலும் கண்டிப்பாக இது வந்து இந்த மேக்கப் வந்து மூவ் ஆகாது. நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்க எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஃபவுண்டேஷன் வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் ஐலைனர் வாட்டர் ப்ரூஃப், மஸ்கேரா எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். வேணும்னா லிப்ஸ்டிக் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ரீடச் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் பொறுத்து. ஸோ மொத்தம் எல்லாமே இன் பிளேஸில் இருக்கும். ரொம்ப நம்ம இன்றைக்கி வந்து நிறைய ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ எதுவும் அப்ளை பண்ணாததுனால ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. நான் மால் போகிறனால மேபி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் ஆனால் டோட்டலி வந்து நீங்கள் ரொம்ப வெயில் போகிறப்போ டோட்டலி ஐஷேடோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஐஷேடோ நான் இன்றைக்கி காமிச்சதுக்கான மெயின் ரீசன் வந்து இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து வெயிலுக்கு போகிறப்ப தான் இந்த மேக்கப் போட்டுட்டு போகணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி பார்ட்டிக்கு நீங்கள் எதுக்கு போகிறதுனாலும் இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி மேக்கப் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஐஷேடோ போட்டால் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும், க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா ஐஷேடோ டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஐலைனரும் உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக மினிமலாக நீங்கள் வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி போட போகிற ட்ரெஸ்ஸுக்கு போக போகிற இடத்துக்கு சூட் ஆகிற மாதிரி நான் இன்றைக்கி விங் லைனர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி அனலிட்டிக்ஸில் 60% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அந்த லுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சஜஷன்ஸோ இல்லை க்வெஷ்சன்ஸோ இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு நிறையா பேர் வந்து தனியாக பர்சனலாக பிங் பண்ணியும் லைக் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியும் கேட்குறீங்க. அதை விட கொஞ்சம் யூடியூப்பில் டேரெக்டாக போய் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பார்த்து மற்றவங்க நிறைய பேர் க்வெஸ்சன் மனசில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஹெசிடென்ட் இல்லாமல் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.